ஓகே ஸோ லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டுடேஸ் ஃபைனல் மேட்ச் ஓகேவா சார், சீசனுக்கே சீசனுக்கு ஆமாம் கண்டிப்பாக இந்த சீசனுக்கே ஃபைனல், அதாவது ஆல்ரெடி இருக்கிற டீம்லாம் வந்து உள்ளே இருக்கும் பட் ஆனால் வந்து ஃபைனலிஸ்ட்டில் வந்து இதான் லாஸ்ட் ஓகேவா, ஃபைனலிஸ்ட்டில் வந்து இதான் லாஸ்ட். ஸோ எடுத்தவுடனே இன்சோம்னியா டீம் வந்து எதையுமே பார்க்கல, டவார்னு இறங்கிட்டாங்க அப்சல்யூட்லியில். ஓகே ஸோ டீம் நம்பர் டூ பார்ப்போம், டீம் நம்பர் டூ வந்து கிளாக் டவர் போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு, கண்டிப்பாக கலெக்டர் தான் போகிறாங்க. டீம் நம்பர் த்ரீ பார்ப்போம், டீம் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா வந்து மை காட் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு மாதிரி காட்டுது, அது அப்படிதான் காட்டும் இப்போ காட்டாக தான் பீக் தான் போகிறாங்க. டீம் நம்பர் த்ரீ வந்து பீக் போயிட்டு இருக்காங்க அண்ட் ஜல்லிக்கிற டீம் வந்து இது வரைக்கும் இறங்கலை, என்ன யோசிச்சுட்டே இருக்காங்க நினைக்கிறேன், எங்கே போகிறது எங்கே போகிறது இறங்கிட்டாங்க. ஐ திங்க் வந்து கேப்டன் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன், கேப்டன் போகிறாங்க. டீம் அவுட் ஆஃப் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்காங்க, டீம் அவுட் ஆஃப் லவ்வும் கேப்டன் தான் போகிறாங்க. கேப்டன் ஒரு நல்ல ஃபைட்டர் இறங்கினோடனே அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே அண்ட் நிதிஷ் டீம் ஸோ அவங்களும் கேப்டன் தான் போகிறாங்க. மூணு டீம் மூணு டீம் வந்து கேப்டன் போயிட்டு இருக்குது, பிஜிஎம் டீமும் கேப்டன் போயிட்டு இருக்குது. டீம் நம்பர் செவன் யார் எடுத்தாங்கன்னு தெரியல, பிஸ்டீஸும் கேப்டன், பிஸ்டீஸும் கேப்டன் தான் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, கெரட்டானில் இறங்கியிருக்காங்க. அண்டு டீம் நம்பர் எயிட் டீம் நைனுக்கும் வெல்ஸ் டீமுக்கும் ஃபைட்டு. ஓகே டீம் நைன் வந்து ஆல்ரெடி பீக்கில், ரெண்டு டீம் வந்து பீக்கில் இறங்கியிருக்காங்க, ஃபைட் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஷார்க் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. ஓகே எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துட்ருக்கேன், அது அது வரைக்கும் வந்துட்டேன். தெரியும் தெரியுது, நானும் அதை இதனே இருந்தேன். ஓகே வெல்ஸ் டீம் பேக் அடிக்கிறாங்க, மிஸ்டர் வுல்ஃப் வந்து மார்டல் கிங் அங்கேருந்து கில் எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டீம் நம்பர் ப்ரீடேட்டர்ஸ் வந்து சொல்ல போல் ப்ரீடேட்டர்ஸும் பீக்லாம் இருக்காங்க, அவங்க டீமும் அங்கே தான் இருக்குது. எஸ்பிஆர் ஒய்டி இன்னும் பிரிய இவர் டிஎன் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நல்ல தாம்சன் வச்சிருக்காரு கையில், கண்டிப்பாக தாம்சன் வச்சிருக்காரு. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா விக்கி டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேங்கல் அண்டிருக்காங்க ஒரு நல்ல ஸ்பாட்டு. டெவில் எம்பையர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து கட்டலிஸ்டால் இறங்கியிருக்காங்க அண்ட் ஆல்ரெடி டி ஓ மை காட் எஸ்பிஆர் வந்து கில் எடுத்துட்டாங்க, ப்ரீடேட்டர் டிஎன் மட்டும் இருக்காரு தப்பிச்சு ஓடிட்டுருக்காரு. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க ஒன் ஷாட் டீம் வந்து ரிஷி வந்து ஒரு கில் அண்ட் உல்ஃப் வந்து ஒரு கில் எடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கிட்ட வந்து நம்ம ப்ரீடேட்டர்ஸ் டீமுக்கு, ஏன்னா ஒரு நல்ல ஒரு டீம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சொதப்பல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அந்த அந்த ஃபைனல்ஸோட அந்த ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆமாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நிறைய பேர் குதிச்சாங்கல்ல, அதனால தான் லாஸ்ட் மினிட்ல வந்து கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல தான் குதிச்சாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக அதே நேரம் வந்து நம்ம கேப்டன் பக்கம் போயிடுவோம், கேப்டன் பக்கத்தில் வந்து லைட்டாக பேக் அடிச்சிருக்காங்க, கெரட்டான்லேயே இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவங்க. அண்ட் ரெண்டு பேர் மட்டும் இருந்தாங்க, அவங்களும் கெரட்டான் தான் இறங்கியிருந்தாங்க. எந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏய் பரவாயில்லையப்பா வன்ட்டார் ஜாஸ்கார்டு வந்துட்டார் அண்ட் டிஎன்ஏ முடிச்சிட்டாங்க, ப்ரிடேட்டர்ஸ் டோட்டல் எலிமினேட் ஆயிருக்கு, ப்ரிடேட்டர்ஸ் டோட்டலாக காலி. ஓ மை காட் ஸோ மை காட் ஓ மை காட் மைட்டர். ஸோ இங்கே ஸ்வாஸ்திக் பிஸ்டிஸ் டீம் கிட்ட ஃபைட்டு, பிஸ்டிஸ் டீம் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபைட் எடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க தான் ரியோ லோகேஷ் வந்து காலி, இவங்க பிஜிஎம் டீம் தான் வந்து மேலே இருக்கிறாங்க. பிஜிஎம் டீம் தான் பார்த்துட்ருக்கேன். ஓ டவுனு ஸ்வாஸ்டிக் டவுன், ஸ்வாஸ்டிக் டவுன் வாய்ப்பு இல்லை. ஜாஸ்கார்டு மட்டும் லேட்டாக தான் வந்தார், ஸோ அவரும் தனியாக ஓடிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து இப்படி தான் இருக்காங்க, யாருமே வந்து கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிஜிஎம் டீமுக்கு ரெண்டே ரெண்டு கில் கொடுத்துட்டு பிசிஎஸ் டீமுக்கு காலியாயிருக்காங்க. பிசிஎஸ் டீமுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, பேர் நிறைய பேர் மாற்றிருக்காங்க, ஒரு நல்ல பேர் மாத்திரம் வந்து சரியில்லையா வாசு சரியில்லையா அப்படின்னு தெரியல எனக்கு, அதுதான் போயிட்டு இருக்கு. ஜல்லி ஜல்லிக்கட்டு டீம் ஃபைட்டு அதே கேப்டவுனில், கேப்டவுனில் எத்தனை டீம் மொத்தமாக மூணு டீமு நாலு டீமா ப்ரோ, நாலு டீம் நினைக்கிறேன். சதீஷ் சதீஷ் நிதிஷ் டீமும் உள்ள வருது. ஓ ஆமா, ஆனா கேப்டனோட இந்த இந்த எண்ட்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, அவ முடிச்சிட்டாங்க. ஸோ டீம் அவுட் ஆஃப் லவ் காலி, டீம் அவுட் ஆஃப் லவ் வந்து ஜல்லிக்கிற டீம் வந்து காலி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஜல்லிக்கிற டீம் மேபி ஃபைட் பண்ணது இவங்களுக்கு காதில் கேட்டிருக்குமான்னு தெரியல, பிஜிஎம் டீமுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல, பார்ப்போம். இப்போ பிஜிஎம் டீம் பார்க்காதீங்க நீ வேறு யாரும். ஓகே பிஜிஎம் ஓகே, நான் இவங்களை ஜல்லிக்கட்டை பார்க்குறேன். ஸோ ஜல்லிக்கட்டு பார்த்தீங்க ஆ ஓகே ஓகே மாதேஷ், நான் பிஜிஎம்க்கு போகிறேன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன் மேன் ஷோ, அதாவது நம்ம டீம் இவங்க ஜல்லிக்கிற டீம் வந்து அந்த கேப்டனோட அந்த எண்டில் உட்காந்து மெடிக்கல் போட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இவங்க பிஜிஎம் டீம் வந்து இந்த எண்டில் உட்காந்து கெரட்டான் சைடில் வந்து மெடிக்கல் போட்டுருக்காங்க. ரெண்டு டீம் வந்து ஒரு ஃபைட்டில் எங்கேஜ் ஆகி வந்து ஒரு டீம் முடிச்சிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஜாஸ்கார்ட் மட்டும் தனியாக ஓடிட்டுருக்காரு. ஸோ ஃபார் மோஸ்ட் எண்டில் இருக்கார் மேப்போட வந்து கடைசி மூலையில் இருக்கார், ஓடினேன் ஓடினேன் மேப்போட எல்லைக்கு ஓடினேங்கிற மாதிரி இந்த எல்லையில் உட்காந்துருக்காரு. என்ன லூட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரியல எனக்கு, கையில் ஃபேமஸ் மட்டும் கிடச்சிருக்குது, பாப்பா என்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு. வெல்ஸ் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு, எய்த்தாப்ல எந்த டீம் இருக்காங்கன்னு பாருங்க. கண்டிப்பா இன்சோ டீம் இல்லை, நிதிஷ் இல்லை, ஜாஸ்கார்ட் இல்லை, அயான் கேமிங் அயான் கேமிங் டீம். ஸோ அயான் கேமிங் டீம் தான் வந்து மேல இருக்க ப்ரோ, நீங்க வெல்ஸ் பாருங்க ப்ரோ, பாக்குறேன். ஸோ அயான் கேமிங் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு, அயான் கேமிங் பாத்தீங்கன்னா ஸ்கோப் பண்ணி அடிச்சிட்டு இருக்காரு, சிவை வந்து கையில கார்னர் அடிச்சிருக்காரு, ஆப்போசிட்ல இருக்கிறது வெல்ஸ் டீம் வெல்ஸ் நின்று இருக்கான். ஸோ கையில பாத்தீங்கன்னா ஸ்கேர் வச்சிருக்கான் வெல்ஸ், செம்ம அடி விழுந்துருக்குது, சரியான அடி நாக்கு அங்கேருந்து வேற லெவல் அடி, ஸ்கோப்பின் ஸ்கோப் போட்டு லைட்டா கில்லும் எடுத்துட்டாங்க, கிங்க கில்லும் கிங்கும் கில்லும் எடுத்துட்டாங்க. அண்ட் இவரும் டவுன், சிவையும் டவுன், ரெக்ஸும் ஸ்பையும் மட்டும் தான் இருக்காங்க.
ரெக்ஸ் சுத்திட்டு சைடுல வந்துட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் வந்து சுத்திட்டு வந்து சைடுல வந்துட்டாரு. ஓகே எனிவே சரி, ஆனால் அவங்களுக்கு தெரியாதுதான் நினைக்கிறேன், ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான் இருக்காரு ரெக்ஸ். லாஸ்ட் மேலே ஏறிட்டாரு கண்டிப்பாக, கண்டிப்பா ரெக்ஸ் இப்போ ரெக்ஸையும் பார்த்துட்டாங்க, ரெக்ஸையும் பார்த்துட்டாங்க, ரெக்ஸ் மாட்டிக்கிட்டாருந்தா நினைக்கிறேன். ஸோ சிபை அகைன் டவுன் பண்ணியிருக்காங்க, சிபை பார்த்தீங்கன்னா அகைன் டவுன் பண்ணியிருக்காங்க. அபிமணி வந்து தாவி ஏறி ஓடிட்டு இருக்காரு, வெல்ஸ் வந்து மேல் பக்கமாக ஏறிட்டு இருக்கிறான். ஸோ அபிமணி மேலே ஏறிட்டாங்க, ஸோ பிளாஸ்ட் ஆல்ரெடி மேலே ஏறிட்டாரு. ஸோ கண்டிப்பாக ரிஸ்கியான சுச்சுவேஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்களுக்கும் ஸ்பைக்கும் சிபைக்கும் ரிஸ்கியான சுச்சுவேஷன் தான், இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல் ஒரு குளூவல் போட ஸ்பை சரியான ஒரு குளூவல், இத்தனை பேர் தாவி அடிக்கிறாங்க, ரெக்ஸ் மட்டும் தனியா ஓடிட்டாரு. ஓகே சோ இப்ப நான் வந்து வெல்ஸ் டீம் பார்க்கல, நான் வந்து இவங்க டீம் பார்க்கறேன். நீங்க சதீஷ் ஹீஸ் டீம் பார்த்துட்டு இருக்கேன், சதீஷ் ஹீஸ் டீம் பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ கிராஸ் ஃபயர் அப்படின்னு தெரிஞ்சோடனே பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ உள்ள வரத்துக்கு விரும்பல அவங்க, கிராஸ் ஃபயர் தெரிஞ்சோடனே பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ வெல்ஸ் டீம் வந்து உள்ள ஏரியா வந்து அந்த ரெண்டு பேர் அயன் கேமிங் அந்த ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அயன் கேமிங் வந்து அயன் ரிக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்காரு, கார் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்காரு. பட் இங்கே மேப் இருக்குது, ஏன் எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் ஃபைட் பண்ணுறாங்கன்னு தெரியல, ரொம்ப சீக்கிரமாகவே எல்லா ஃபைட்டுமே நடக்குது, எதுவுமே வந்து ஒரு பொறுமையாக ஒன்றும் போன மாதிரியே தெரியல. ஆமாம் லூட் அடிச்சு சண்டை போடணும், ஒரு பவர் ஏற்றி சண்டை போடணுன்ட்டு இல்லை. ஆமாம் கண்டிப்பாக டேரெக்டாக எல்லாம் இறங்குறாங்க, எதனால அந்த கிளாஷ் ஸ்குவாட்ல விளையாடுற அந்த வெறியா எல்லாம் அப்படின்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டா. கிளாஷ் ஸ்குவாட் உங்களோடி ஓகே ஓகே, அங்கேருந்து தப்பிச்ச காரு நேராக இங்கே வந்து மாட்ட போதுன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட ஜல்லிக்கட்டு டீம் கிட்ட தானே, இல்லை ஒன் ஷாட்டு, ஒன் ஷாட்டை நோக்கி தான் போயிட்டு கார் வந்து சேர்ந்தது. ஓ ஸ்பைக் பார்த்தீங்கன்னா ஏஆர் டீம் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, விக்கி டீம் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்குது. நீங்க பாருங்க ஓகே, டிக்ரூஸ் மட்டும் மிச்சம் இருக்காரு, டிக்ரூஸ் மட்டும் மிச்சம் இருக்காரு. ஸோ டிக்ரூஸ் தான் அந்த க்ளூவால் உடச்சிட்டு இருக்காங்க, நிதிஷ் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளூவால் உடச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது கேப் மாட்டோம் அப்படின்ட்டு. டிக்ரூஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு, கையில் பார்த்தீங்கன்னா ஸ்கேர் வச்சிருக்காரு, இன்னொரு கண் என்ன வச்சிருக்காருன்னு எனக்கு கணக்கு தெரியல. இன்னொரு கண் பார்த்தீங்கன்னா வந்து எம்பி ஃபைவ் முடிச்சிட்டாங்க, சைட்லேருந்து முடிச்சிட்டாங்க காலி. ஸோ முடிச்சு விட்டுட்டாங்க. ஓகே ஸோ நிதிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கில், தங்கம் ரெண்டு கில் அண்டு சதீஷ் ரெண்டு கில் ஒரு கில் அண்டு சைக்கோ ஒரு கில் எடுத்துருக்குறாங்க. ஸோ வேறு லெவலில் வந்து கில்ஸ் போயிட்டுருக்குது. ஓகே ஸோ வெல்ஸ் டீம் வந்து சொதப்பல் தான் நினைக்கிறேன், வெல்ஸ் டீம் வந்து ரோட்டில் காலி ஆகிட்டாங்க. பட் பீஸ் ஜாஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஜோனுக்குள்ளே தான் இருக்காரு, ஜோனுக்குள்ள வந்து செம்மையை சர்வ் பண்ணிட்டு இருக்காரு, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஓகே அண்ட் ஒன் ஷாட் டீம், ஸோ ஒன் ஷாட் டீம் கிட்ட வரலான்ட்டு அவங்க பார்த்தாங்க, பட் ஆனால் அவர் வரல, அவர் பின்னாடி போயிட்டாரு. ஜாஸ்கார்டு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு, ஒன் ஷாட் டீம் ஆல்ரெடி வந்து நாலு கில் எடுத்திருக்காங்க. இவங்க யாரை கில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன் அயான் கேமிங் தான் கில் எடுத்திருக்காங்க. அயான் கேமிங் நாலு இல்லையே, அயான் கேமிங் வெல்ஸ் டீமில் அடித்தாங்க, நாளைக்கு யார் எடுத்தாங்க, டீம் அவுட் ஆஃப் லவ்வா? ஆமாம் ஆமாம், இங்கே டீம் அவுட் ஆஃப் லவ் வந்து நாலு பேரும் கில் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லையப்பா இவங்க மேலே இதில் ஃபைட் பண்ணாங்க, பீக்கில் ஃபைட் பண்ணாங்க. ஓகே இனிப்பே மறந்துட்டேன், பீக்கில் ஃபைட் நடந்துச்சு. ஓ ஜாஸ் கார்டு பாருங்க ப்ரோ, ஜோன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ம் ஆமாம் ஆமாம் பார்த்தேன் ஜாஸ் கார்டு. நீங்கள் மைக் ஒழுங்காச்சு பேசுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்சோ டீம் தான் இப்போதைக்கு வந்து பக்கா சேஃபாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் அவங்க சைடு வந்து யாருமே இல்லை, ஒரு பர்ஃபெக்டான இல்லை. இவங்களுக்கு பின்னாடியே வந்து இவங்க இருக்காங்க, பிஜிஎம் டீம் இருக்குது. ஸோ பிஜிஎம் டீம் எந்த பக்கமாக வந்து ஏற போகிறாங்கன்னு தெரியல, மேலாம் மெயின் மெயின் பீக்கே ஏறிட்டாங்க, அவங்க மெயின் பீக்கே ஏறிட்டாங்க. தெளிவாக இருக்காங்க கண்டிப்பாக, டெவில் எம்பையர்ஸ் வந்து வேற லெவலில் பீக்லாம் இருக்காங்க. ஒரு நல்ல இது ஒரு நல்ல வீடு, இந்த வீட்டில் மோஸ்ட்லி யாரும் ஏற மாட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து நீங்கள் இருந்தாலும் யாருமே ஏற மாட்டாங்க, இது ஒரு நல்ல ஒரு இதுதான். சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்குது, தெரியல எந்த பொசிஷனை பிடிப்பாங்கன்ட்டு. ஏன்னா கில்ஸ் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, கில்ஸ் ஓரளவு எடுத்திருந்தாங்க. எனிவே ஸோ டெவிலம் பேர்ஸ் வந்து பக்கா சேஃபில் இருக்காங்க. அண்டு விவசாயி ஓகே, நைன்த் டீம் கிட்ட ஃபைட்டு, நைன்த் டீம் கிட்ட ஃபைட்டு. டீம் நம்பர் நயன் வந்து நீங்கள் பாருங்கள், யாரா யாரா பார்க்குறது முன்னாடி யாருன்னு பாருங்கள். எங்கே
டீம் நம்பர் இது ஃபேக்டரி கிட்ட அந்த கண்டெய்னர் கிட்ட. ஓகே டிபி நம்ம இவங்க டீம் கிட்ட ஃபைட் பிட்டு இருக்கு. டீம் பாய்சன் கிட்ட ஃபைட் பிட்டு இருக்கு. 8th லெவல் பாத்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க டீம் இருக்காங்க. ஒன் ஷாட் யார் ப்ரோ? ஒன் ஷாட் தானா? ஆமா ஒன் ஷாட் தான், ஒன் ஷாட் தான். நல்ல அடி விழுது ஒன் ஷாட் டீம். வேற லெவல் அடி நாக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ கரெக்டான ஒரு குளூவால் வேற லெவல்ல ஒரு குளூவால் போட்டாரு. அங்கே நாக்கியா ஒருத்தர் நாக்கு உள்ள ஏறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரைட் இவர் நாக்கியா தண்டர் நாக்கு எல்லாரும் வெடிக்கிட்டு போட்டுருக்காங்க. தண்டரை காப்பாற்ற முடியுமா அவங்களால? வாய்ப்பு இருப்பான்னு தெரியல. வாய்ப்பே இன்னொரு 72 வேற லெவல்ல ஒரு 72 ரெண்டுமே கையில் பார்த்தீங்கன்னா வந்து சைஃபர் வந்து இது வச்சிருக்கிறாரு. அது ஓபனுக்கு போனாலே அடி விழுது. ஷார்க் அங்கே தான் அடிச்சிட்டு இருக்காரு. ரோஹித் சைடில் ஏறிட்டு இருக்காரு. ஷார்க் வந்து மெடிக்கிட் மட்டும் தான் போட்டுருக்காரு. வளைச்சு வளைச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கிரனேடு, சூப்பரான ஒரு கிரனேடு என்ன கேட்டால் தண்டரை காப்பாற்ற முடியுமா தெரியல. உள்ள ஏறிட்டாங்க. செம்ம ஹெட், வேற லெவல் ஹெட் அடிச்சார் ரோஹித். சரியான ஒரு ஹெட், வேற லெவல் ஹெட். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ முடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க எந்த டீம் பார்த்து ஒன் ஷாட் டீம் வந்து டீம் பாய்சன் வந்து டோட்டலாக காலி பண்ணியிருக்காங்க. வேற லெவல் பண்ணிட்டாங்க சொல்ல போனால். ஸோ இன்னைக்கு 20 டேவர் தான் மிச்சம் இருக்காங்க. செகண்ட் ஜோனே இன்னும் முடியல. அதுக்குள்ளே 20 பேர் அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சமே டல்லாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு ஃபைனல் மேட்ச் வந்து நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு சர்வைவல் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஒரு ரெண்டு ஜோன் முடிஞ்ச பிறகு தான் வந்து ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தலைகளை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தோம், செகண்ட் ரவுண்டும் பார்த்தோம், வேற லெவலில் வந்து ஒரு ஃபைட்டு போனிச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே தலைகளை போயிட்டு இருக்குது. என்னப்பா இத்தனை ஒரு இது போட்டிருக்காங்க? ஒரு ஆள் அடிக்க நாலு பேர் போயிருக்காங்க, பண்ண முடியாது. ஸோ காலி நாலு பேர் இறங்கி வந்து முடிச்சிட்டாங்க. இவரை வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெவிலம் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏட்ரா போட்டிருந்தாங்க. யார்ட்டையாவது வந்து ஏதாவது கன் இருக்குதா? M79 கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, இல்லை என்றே சொல்ல வேண்டும். M79 கிடைக்கவில்லை. ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃபார் டெவிலம் பேர்ஸ். இன்னும் 19 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. இன்சோ டீமில் நாலு பேர் வீரோடு இருக்காங்க. ஓகே ஜோன் இருக்குது கைஸ். இன்சோ இருக்க டீம்லேயும் இன்சோ இருக்க இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஜோன் இருக்குது. ஸோ ஸ்கோப்பிட் ஸ்கோப்பிட் பண்ணி பார்க்குற யாரும் மாட்டாங்களா? டெவிலம் பேர்ஸ்லேயும் நாலு பேர் இருக்காங்க. அண்டு சப் இவங்க பிஜிஎம் டீம்லேயும் நாலு பேர் இருக்காங்க. ஒன் ஷாட் டீமில் வந்து ஐ மீன் ஜல்லிகிரி டீமில் வந்து மூணு பேர் இருக்காங்க. அண்டு ஜாஸ் கார்டு வேறு லெவல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ உண்மையிலே வந்து ஒரு நல்ல சர்வைவர். பிஸ்டிஸ் டீம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சர்வை பண்ணிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா வந்து விடாமுயற்சியோட போராடுறாங்க. அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா. ஆனால் லேட்டாக வந்து அது போராடி தான் ஆகணும். இல்லை டீம்மேட்ஸ் வந்து பூக்கிலே குத்துவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல என்னான்ட்டு. ஏன்னா உள்ள வந்திருக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஆர் வந்ததே ரொம்ப லேட்டு. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கார் போல இருக்கவர். ஓகே நான் நம்பர் 6 நான் பாத்துட்டு இருக்கேன். ஆ நான் 12 பாத்துட்டு அப்படியே நான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். ஃபைட் போயிட்டு இருக்கு மேல. இல்ல இவங்க இன்சோ டீம் தான் ஆப்போசிட்ல அடிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கார் 98 வந்து உண்மையிலேயே வேற லெவலில் வேலை செய்யுது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து கார் 98 வச்சு தான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே அது அநியாயம் ப்ரோ. முதல்ல அந்த ஸ்கோப்ப தூக்குனா தான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்லா இருக்கும். எல்லாருமே கார் 98 தான் வச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டு மூணு பேர் கார் 98ல இருந்து ஒவ்வொரு அடி அடிச்சாலே வந்து காலி ஆயிடும். ஆமா இப்போ எவ்வளோ சீக்கிரமாக அதை உடைப்பாங்க பாருங்க. கண்டிப்பாக ஸோ என்ன பண்ணுறது இல்லை. படுத்துட்டாரு சந்தோஷ் பார்த்தீங்கன்னா வந்து படுத்துட்டாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. ஏன்னா கார்னேட் அடிச்சு வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் கார்னேட் டிராகனு ஒரு பிளானில் தான் இருக்காங்க. சீரியஸாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிஜிஎம் டீம் வந்து ஒரு பிளானில் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே அடிச்சிடலாம். வெளியில் வந்தாலே அடி பற்றி வெளியில் வந்தாலே தெரிக்குது. ஸோ நல்ல ஒரு கிரனேட் தூக்கி விட்டுறாரு. அவ்வளோ தூரம் போகுமானான்னு தெரியல. கண்டிப்பா போயிருக்கு. 163 இருக்கு. செம்மையான அடி ஒரு கிரனேட்ல வேற லெவல் பண்ணிருக்காரு தங்கம். நல்ல ஒரு டக்குன்னு யோசிச்சார். அந்த நேரத்தில் வந்து செம்மையா யோசிச்சு ஒரு கிரனேட் தூக்கி விட்டுருந்தாரு. நல்ல டேமேஜ் அங்க இருக்கு. எல்லாருக்கும் பெஸ்ட்டை கிழிச்சு விட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பெஸ்ட் கிழிஞ்சிருச்சு. ஸோ கதிர் பார்த்தீங்கன்னா கதிரோட பெஸ்ட் ஒரு பாயிண்ட்ல தான் இருக்குது. ஓ மிஸ் ஆயிடுச்சு. ஏடபிள்யூம்ல கரெக்டாக எய்ம் பண்ணி வச்சிருக்காரு. ஏடபிள்யூம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு நல்ல ஒரு கன் என்ன கேட்டால் வந்து
அதர் தென் நம்ம கார் ரெண்டியை கம்பேர் பண்றப்போ வந்து AW வந்து ஒருத்தர் ஓபன் ஓடிட்டு இருக்காரு, அவர் அடிக்கவே இல்லைங்க. ஓகே, திருப்பி அவங்களுக்கு தான் சென்டரா வந்திருக்கு ப்ரோ. மசோ 6th டீம் ஜோன் அவங்களுக்கு தான் சென்டரா வந்திருக்கு. திருப்பி ஓகே, கண்டிப்பா ஜோன் வந்து அடி ஹெட்டுக்கு தான் எய்ம் பண்றாங்க. சைக்கோ பாத்தினா வந்து அப்படியே ஹெட் எங்கயா தெரியுமா அப்படினு எய்ம் பண்ணிட்டு இருக்காப்ல. இதா ஓ சைக்கோக்கு வச்சாங்க, கேட்டு சைக்கோக்கு போட்டாங்க கேட்டு. ஆமா, வேற லெவல்ல ஒரு ஹெட்ட போட்டு விட்டாங்க. சைக்கோக்கு இன்னும் 18 பேர் மிச்சம் இருக்காங்க. ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது 7-7 செகண்ட் வந்து கடைசி ஜோனுக்கு முதல் ஜோன் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகும் போது ஓ மை காட், 18 பேர் கண்டிப்பாக வந்து வேற லெவல் மேட்ச் தான் அது. ஸோ இன்சோ டீமில் வந்து நல்லா அடி வாங்கியிருக்காங்க. பட் வெஸ்ட்லாம் பரவாயில்ல பாயும், இவருக்கு மட்டும் தான் போயிருக்கு. அண்ட் டிபி டீமிட்ட ஒரு நல்ல ஃபைட், டிபி டீம் முடிச்சிட்டாங்க. ஒன்ஸ் இவங்களை பீஸ்டீஸ் சாரி ஜல்லிக்கிற டீம் வந்து டோட்டலாக முடிச்சிருக்காங்க. இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஃபைட் போயிருக்குது. ஸோ வேற லெவல் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கில் எடுத்துருக்காங்க நம்ம டீம் பாய்சன். டீம் பாய்சனோட பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி செம்மையாக இருக்குது. அண்ட் டெவில் எம்பையர்ஸ் டீம் வந்து உள்ள வந்துட்டாங்க. ஸ்கூல் ஹவுஸில் இருக்காங்க டெவில் எம்பையர்ஸ் டீமு. நான் டெவில் எம்பையர்ஸை பார்க்குறேன். இல்லை, டெவலப்பர்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக கேம்ப்ளே பண்ணுறாங்க. அவங்க இந்த ஃபைட்லேயும் இதாக விரும்பல. அந்த சதீஷ் வந்து ஒரு கில் எடுத்துருக்கிறான் பார்த்தீங்கன்னா வந்து 8th ஆப்ல வந்து நம்ம இன்சோ டீமில் வந்து யாரையோ ஒருத்தர் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். இன்சோ டீம் ஜாஸ் கார்டு காலி, ஜாஸ் கார்டு காலி, ஜாஸ் கார்டு சோலோ சர்வீவர் ஒருத்தர் இருந்தார். அவர் காலி, அவர் காலி. ஸோ நான் தங்கத்தை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வேற டீம் பாருங்க. ஓகே ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இந்த இந்த டீம் இந்த ஃபைட் இன்னும் முடியவே இல்லை. இந்த ஃபைட் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ எல்லாரும் பீக்கில் போனது பார்த்தீங்கன்னா வந்து பிரசிலால் எப்படி முடிஞ்சோ, ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து இதில் பீக்கில் போயிட்டு இருக்குது ஃபைட்டு. அடி இன்சோக விழுந்துகிட்டே இருக்கு. அடி டவுன் ஆறாக எழுப்புறாங்க, டவுன் ஆறாக எழுப்புறாங்க. இன்சோ இது ஹெல்மெட்டும் இல்லை, ரெஸ்ட்டும் இல்லை. கண்டிப்பாக இன்சோ டீம் என்ன பண்ணுறேன், இதில் உள்ளே வந்தாகணும், உள்ளே வந்தாகணும். பய ஒரு என்ன பண்ணுறது, பதட்டத்தில் ஓடிட்டு இருக்காங்க. சந்தோஷ் டவுனு, கதிர் உள்ளே போயிட்டு இருக்காரு. கதிர் உள்ளே வந்துட்டார், கதிர் உள்ளே பண்ணுறாங்க. ரிஸ்க் தான், பின்னலேருந்து டெவிலம் பேர்ஸ் அடிப்பாங்க. நினைக்கிறேன் கடைசியில வந்து கரெக்டா பார்த்து ஒரு பூயா அடிக்கணுங்கிறதுனால 3-3 கிண்டு மட்டும் அடிச்சு பூயா அடிச்சிட்டாங்க. வேற லெவல் மேட்ச், சீரியஸா டெவில் எம்பையர்ஸ் வந்து அவங்க நாங்க அப்படின்ட்டு எங்களாலையும் இது பண்ண முடியும், ஒரு பூயா அடிச்சு காட்டுறோம் அப்படிங்கிற ஒருத்தர் மாதிரி வந்து ஒரு பூயா அடிச்சிருக்காங்க. டெஃபினட்டா கரெக்டா அந்த டயத்துக்கு எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு டைம் தான். ஸோ கரெக்டா எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ முடிச்சாங்க. ஸோ டெவில் எம்பையர்ஸ் 3 கில் எடுத்து போய் அடிச்சிருக்காங்க. சைன் பாஸ் டீம் பாய்சன் செம்ம கில்ஸ் பா. ஃபர்ஸ்ட் மேட்ச்லையும் சரி, இந்த மேட்ச்சும் சரி, வேற லெவல் கில் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 9 கில் அடிச்சிருக்காங்க. தேர்ட் பிளேஸ் வந்து நம்ம பிஜிஎம் டீம்.